தமிழ் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் விருந்தினர் திமுக செய்தி தொடர்பாளர் சித்திக் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். திமுக இளைஞரணி சார்பா திராவிட மாடல் பயிற்சி பாசறைன்னு ஒண்ணு நடத்திட்டு வர்றீங்க, அது இப்ப நடத்த வேண்டிய தேவை என்ன? இல்ல, திராவிட மாடல் பயிற்சி பாசறை அப்படிங்கிறது என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் திமுக இளைஞரணியில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுகளை, திராவிட இயக்கம் இந்த மண்ணில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை, நாம் யாரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற, நாம் யாரை எதிர் சித்தாந்தத்தில் வைத்து எதிர்க்கிறோம் என்கிற வரலாற்று செய்திகளை திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லுவதற்காக நடத்தப்படுகிற ஒரு கருத்தரங்கம் தான் திராவிட மாடல் கருத்தரங்கம் அப்படிங்கிறது. திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர், மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பேசப்படுகிற பரபரப்பான ஒரு கருத்தியல் மாற்றங்களை தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஜனநாயகவாதிகள் அத்தனை பேராலும் பாராட்டப்படுகிற ஒரு கருத்தரங்கமாக அது தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகிறதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தினமலர்ல வந்த விமர்சனத்தை நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துறதுக்காகவே இந்த பாசறை நடத்தப்படுது அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறதுக்காக தான் இந்த பாசறை நடத்தப்படுறதா அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உண்மையிலே அப்படித்தான் நடக்குதா? இல்ல, நான் பேசும்போதே எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லல, ஜனநாயகவாதிகள் பாராட்டுறாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுல நம்ம வந்து யார் பாராட்டுறாங்க, யார் எதிர்க்கிறாங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ தினமலரினுடைய விமர்சனத்திற்குள்ள போறதுக்கு முன்னாடி, தினமலர் எதிர்க்கிறது அப்படின்னு சொன்னாலே இது மிகச்சரியா நடக்குது அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் அது. தந்தை பெரியார் தான் சொல்லுவார், நம்முடைய எதிரிகள் யாரு அப்படிங்கிறது வந்து நம்ம யார் விமர்சனம் செய்யறாங்களோ, சரியான நபர்கள் நம்மை விமர்சனம் செய்கிற போது நாம் சரியான பாதையில் செல்கிறோம் அப்படிங்கிறது வந்து தந்தை பெரியாரின் கூற்று. நமக்கான விளம்பரத்தை நம்முடைய எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள் என்ற கருத்தின் அடிப்படையில் அவர் சொன்னது. அந்த அடிப்படையில இன்றைக்கு திராவிட மாடல் பாசறை தினமலர்ல வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தி அப்படின்னா, திருவாரூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில், திராவிட மாடல் பாசறை நிகழ்ச்சியில் பேசிய திமுகவினுடைய செய்தி தொடர்பு துணை செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழ் காமதாசன் அவர்கள் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உள்ளபடியே அந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கெடுத்திருந்தேன். அந்த கூட்ட அரங்கில் இருந்தவர்களில் நானும் ஒருவர். அவர் பேசிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு விளக்கமா சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுடைய இளைஞரணி செயலாளரே சொல்லிட்டாரு, தினமலர் எதிர்க்குது அப்படின்னா நம்ம மிக சரியான பாதையில போறோம். நம்ம எங்களுடைய இளைஞரணி செயலாளர் எங்கள் சின்னவர் அண்ணன் உதயநிதி அவர்களே சொல்லிட்டார். அதனால அதனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கு. இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருந்தவன் அப்படிங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். அவர் அந்த கூட்டத்துல என்ன பேசினாரு அப்படின்னா, யாரும் சாதி மதம் பார்க்க கூடாது, திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மதம் பார்க்க கூடாது, சாதி பார்க்க கூடாது, மனிதநேயத்தை பார்க்க வேண்டும், இதுதான் பெரியாரின் கருத்து, அண்ணாவின் கருத்து, தலைவர் கலைஞரின் கருத்து என்று பேரறிஞர் பெருந்தகைகளுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லி இன்றைக்கு அந்த வழியில் தான் திமுக செயல்படுது. நாம் யாரை எதிர்க்கிறோம், ஏன் எதிர்க்கிறோம், எதற்காக எதிர்க்கிறோம், எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிற அவனுடைய அடிப்படையில் தான் ஏறத்தாழ ஒரு 30 நிமிடங்கள் அவருடைய உரை அப்படிங்கிறது அமைஞ்சிருந்துச்சு. இதுல திமுகவுடைய தோழர்களிடத்தில் திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் பேசியதில் தினமலருக்கு என்ன பிரச்சனை வந்தது என்று தெரியவில்லை. ஆனால் அந்த பாசறை கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் வந்து திருவாரூர் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய உதாரணமாகவும் எடுத்துக்காட்டாகும். பாசறை சிறப்பா நடைபெற்றிருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா தினமலர்ல இன்னொரு விமர்சனமும் வந்திருக்கு. இந்த திமுகவோட பயிற்சி பாசறை கூட்டமா இல்ல சங் பரிவார்களை பத்தி வகுப்பு எடுக்கிற பாசறை கூட்டமான்னு தெரியல. பூராவுமே பாஜகவை பத்தி மட்டும்தான் பேசியிருக்காங்க. பாஜகவை வளர்க்கறதுக்கு திமுகவே உதவுதுன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கு தினமலர். இதை எப்படி பாக்குறீங்க? உண்மையிலே பாஜகவை வளர்க்கறதுக்கு தான் திமுக அந்த பாசறை கூட்டத்தை நடத்துதா? அதாவது இது வந்து போற போக்குள் ஒரு கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தினுடைய அடிப்படையில தான் தினமலரனுடைய கருத்து இருக்கு. நான் சொல்றேனே, அந்த கூட்டத்தில் அவர் மிகச்சரியாக திமுக தோன்றியது ஏன், திமுகவினுடைய மூதாதையர்களுடைய கொள்கை என்ன, திமுக எதன் அடிப்படையில் செயல்படுதுன்னு பேசிட்டு வந்து நாம் யாரை எதிர்க்கிறோம்ங்கிற இடத்துல வந்து நின்று அவர் பேசுறார். நம்ம எதன் மூலியமா நம்ம எதெல்லாம் சொல்லி நம்மளை ஒடுக்குறாங்க, இதையெல்லாம் சொல்லி நம்மை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிற கருத்தை எல்லாம் அமுதர்சன் அவர்கள் சொல்லிதான் அந்த செய்திகளை சொல்றார். இதுல வந்து தினமலர் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லுது அப்படின்னாலே நம்ம மிக சரியாக செயல்பட்டுருக்கிறோங்கிறது தான் அதனுடைய உதாரணமா இருக்கு. மேலும் சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும்
ஆர்எஸ்எஸ் குறித்து எதிர்த்து பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்ன அப்படிங்கறத மக்களிடத்தில் தோளுரித்து காட்ட வேண்டிய இடத்தில் எல்லா ஜனநாயகவாதிகளும் இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் திமுகவில் இருக்கக்கூடியவர்களும் பேசுகிற போது ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, அவர்களுடைய சித்தாந்தம் என்னவாக இருக்கிறது என்பதனை அவர்களுடைய முந்தைய கால செயல்பாடுகளின் அடிப்படையில் விளக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால திமுக காரங்க கிட்ட திமுகவுடைய வரலாற்றை பேசுவதில் என்ன தவறு இருக்க முடியும், திமுக யாரை எதிர்க்கிறதுன்னு பேசல என்ன தவறு இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இவங்க தமிழ்நாடு முழுவதும் ஆர்எஸ்எஸ் ஆகான் நடத்தி வெறுப்புணர்ச்சியை உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரியான கூட்டம் இதல்ல. இது மனிதநேயத்தை போதிக்க வேண்டும், சாதி மத உணர்வுகளை விட்டொழிக்க வேண்டும், மனிதநேயத்தோடு தலைவர் தளபதியின் வழியில் செயல்பட வேண்டும் சொல்ற நிகழ்ச்சி தான் திராவிட பாசறை நிகழ்ச்சி. அந்த அடிப்படையில் தான் அமுதரசன் அவர்களுடைய பேச்சும் அமைந்திருக்கு. ஆர்எஸ்எஸ் சாகாக்கள் பல இடங்கள்ல நடக்குது, வெறுப்புணர்ச்சியை தூண்டுறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு கூட நமக்கு தெரியல. ஆனா தினமலர் அதை பத்தி எல்லாம் விமர்சனத்தை முன்வைக்கல, திமுகவை நோக்கி மட்டும் கல்லறிவதற்கான காரணம் என்ன? அவர்களுடைய சித்தாந்த எதிரி இன்றைக்கு திமுக தான். இந்தியாவிலேயே வேற எந்த கட்சியை காட்டிலும் அவர்கள் என்னவெல்லாம் கொண்டு வர நினைக்கிறார்களோ, எதையெல்லாம் கொண்டு வந்து இங்க பாசிசம் என்கிற அந்த கருத்துக்களை முன்னெடுக்கிற போது ஒற்றை தலைமையாக இன்றைக்கு தமிழ் இந்திய அளவில் நின்று எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அப்படி இருக்கும் போது அவர்கள் திமுகவின் மீது இப்படிப்பட்ட அவதூறு செய்திகளை பரப்புவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றுதான். இன்றைய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் மற்றும் பிஜேபியினர் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை இல்லை அவர்கள் என்ன மாதிரியான ஒரு பிரிந்துணர்வு விஷயங்களை இங்க செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம், அவர்கள் செய்யக்கூடிய அரசியல் கர்நாடகாவில் எடுபடுகிறது, தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. அவர்கள் செய்கிற அரசியல் வட மாநிலங்களில் எடுபடுகிறது, தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. அவர்கள் செய்ய நினைக்கிற வெறுப்பு பிரச்சாரம் தமிழ்நாட்டை கடந்து மற்ற மாநிலங்களை அவர்களால் எடுத்துச் செல்ல முடிகிறது, தமிழ்நாட்டில் எடுத்துச் செல்ல முடியவில்லை. ஏன்னா இது திராவிட இயக்கத்தால் பண்படுத்தப்பட்ட மண், திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற மண். அதனாலதான் அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்னு வந்துட்டாலே, திமுக அப்படின்னு வந்துட்டாலே எல்லாரையும் காட்டிலும் சித்தாந்த எதிரிகளாக நாம் அவர்களுக்கு இருக்கிறோம். நீங்க வந்து இங்க எல்லாரும் சமம் இல்ல அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொல்லுது, பிஜேபி சொல்லுது அப்படின்னா இங்க எல்லோரும் சமம், இங்க எல்லோருக்கும். திமுகவினுடைய ஆட்சி வந்ததுமே தலைவர் தளபதி அறிவித்தார் இது எல்லோருக்குமான ஆட்சி, இது ஒரு சமூக நீதி ஆட்சி அப்படின்னு அறிவிச்சார். இப்படி ஒரே ஒரு கேள்விதான், இடஒதுக்கீட்டை பற்றிய ஆர்எஸ்எஸ்ஸின் பார்வை என்ன, இடஒதுக்கீட்டை பற்றிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்வை என்ன, இடஒதுக்கீட்டை பற்றிய திராவிட இயக்கங்களுடைய திமுகவினுடைய பார்வை என்ன? இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலேயே 69% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சிறுபான்மை மக்கள் உள்ளிட்டவர்களுக்கும் இடஒதுக்கீட்டின் மூலமாக கல்வி பொருளாதார மேம்பாட்டை அடைந்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதனால் இதையெல்லாம் திராவிட மாடலும் திமுகவும் பெற்றுத்தருது அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு திமுக மீது வன்மமும் திமுக மீது கோபமும் இருப்பது இயல்பான விஷயம்தான். நிச்சயமா தொடர்ந்து சமூகத்துல ஆதிக்க செலுத்திட்டு வர்ற பார்ப்பனிய சமூகம் அவ்வப்போது எங்களை மட்டும்தான் குறி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு விக்டிம் கார்டு பிளே பண்றதுக்கான காரணம் என்ன? ஏதோ தாங்கள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டவர்கள் போல ஒரு தோற்றத்தை உண்டாக்குறாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? இல்ல இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் நம்ம எப்பவுமே சொல்றது. அவர்கள் வந்து இடஒதுக்கீட்டை எதிர்ப்பார்கள், ஆனால் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற போது அவர்கள் சொன்ன செய்தி என்ன, இத்தனை வருஷமா என்ன சொன்னாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் வந்துச்சு அப்படின்னா இங்க வந்து தகுதியும் திறமையும் குறைஞ்சு விடும், அதனால இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறோம்னு சொன்னாங்க. பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில் இடஒதுக்கீடு வருது அப்படிங்கும் போது அதை ஏத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடஒதுக்கீடு சமூகத்தில் சோசியலி பேக்வர்டா இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுல உள்ள வந்தா தகுதி திறமை குறைஞ்சிரும், எஜுகேஷனலி பேக்வர்டுன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க, அதாவது எக்கனாமிக்கலி பேக்வர்டுன்னு இவங்க சொல்றவங்க உள்ள வந்தா தகுதி திறமை குறைஞ்சிடாது. இது இந்த சூழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் அவர்களுடைய சூழ்ச்சி. ஆனா இப்ப நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா ரெண்டே ரெண்டு விஷயம், ஒன்னு இந்தியன் கிரிக்கெட் டீம், இன்னொன்று நீதிபதிகள். இந்த இரண்டு இடங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு இடத்துல இடஒதுக்கீடு கிடையாது. இந்த ரெண்டு இடத்தில் யார் அதிகமாக இருக்கிறார்கள், யாருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, அப்ப யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, யார் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நம்ம மக்களுக்கு இன்றைய இளைஞர்களுக்கு மிக தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீமை பார்க்கணும், நீதி உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பார்க்கணும். இந்த இரண்டு இடங்களில் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க, ஏன் இவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல இடஒதுக்கீடு இல்லை அப்படிங்கிற அடிப்படையில
அதனால அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்றதை நம்ம புறம் தள்ளிட்டு நமக்கான இன்னும் நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடி இருக்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம் இந்த இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காக. ஆனா எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபடாமல் மிகச்சுலபமாக அவர்களால் பொருளாதாரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பெற முடிகிறது என்றால் அவர்கள் எந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறார்கள்ங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டே இருக்காங்க பாஜக தரப்புலேயும் சரி வலதுசாரி கட்சி வலதுசாரி அமைப்புகள் தரப்புலேயும் சரி. இதை இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசுற மூலமா எப்படி நீங்க முறியடிக்க போறீங்க, மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்க போறீங்க? திராவிட மாடல் அப்படிங்கிறதே இல்ல, பேரறிஞர் அண்ணா சொன்ன செய்திதான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற அடிப்படையில் ஆட்சி செய்வது திராவிட மாடல் ஆட்சி. தலைவர் தளபதி ஒருபடி மேலே போய் சொன்னார், இது எல்லோருக்குமான சமமான ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி. தலைவர் கலைஞருடைய ஆட்சி என்னுடைய ஆட்சி அல்ல நம்முடைய ஆட்சின்னு கூட சொன்னாரு. அதான் நம்முடைய ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞரின் வழியில் அண்ணன் தளபதியினுடைய ஆட்சி அப்படிங்கிறது சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறத அவர் வந்து அறிவித்து விட்டுதான் இந்த ஆட்சிய முன்னெடுத்துக்கிறார். திமுகவை ஒரு சமூகத்திற்கு எதிரானவர்களாக சித்தரிக்க இவர்கள் முயலுகிற போது தொடர்ந்து இது வந்து நடந்துட்டு இருக்கும். இதை மக்கள் புறந்தள்ளுவார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் இது மாதிரியான செய்திகளை முன்னெடுக்கிற போது, தலைவர் கலைஞர் காலகட்டத்தில இருந்து எடுக்கிற போது இதை மக்கள் புறக்கணிப்பார்கள். மக்களுக்கு தெரியும் நமக்கானவர்கள் யார், நமக்கான திட்டங்களை நம்முடைய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், மீண்டும் நான் இந்த இடஒதுக்கீட்டுல இருந்தே நான் இதுக்கு பதில் சொல்றேன். ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீடு, ஓபிசிகள் தான் யாரு, ஓபிசில யார் இருக்கா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இல்ல இல்ல, அவர்களினுடைய சொல்லாடல சொல்லணும்னா பெரும்பான்மையான இந்து சமூகம் தான் ஓபிசி, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவர்கள் ஓபிசி. நீங்க என்ன சொன்னீங்க, திமுக இந்துக்களுக்கு எதிரான அவர்கள் அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த ஓபிசி அப்படிங்கிறது இந்துக்கள், அவர்களுடைய சொல்லாடலில் பெரும்பான்மையான இந்துக்களை உள்ளடக்கிய சமூகம் ஓபிசி. அந்த ஓபிசி சமூகங்களுக்கு இன்னைக்கு வந்து நீட் தேர்வுல இடஒதுக்கீடு இல்லை, 27% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வருகிற அப்படின்னு சொன்ன போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓபிசிகளுக்காக உச்ச நீதிமன்றத்தை நாடி வழக்கு போட்டு மக்கள் மன்றத்தில் குரல் எழுப்பி இன்றைக்கு இந்தியா முழுவதும் 27% இடஒதுக்கீடு மிகச்சரியாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னா, அந்த இந்துக்களுக்காக போராடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், எங்கள் தலைவர் தளபதி அப்படிங்கும் போது மக்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் நமக்கானவர்கள் யார், நம்முடைய கொள்கைக்காக போராடக்கூடியவர்கள் யார் அப்படின்னு. இந்த மாதிரியான மேலும் சொல்லணும் அப்படின்னா, எங்களுடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுடைய செயல்பாடும் மிகச்சிறப்பான செயல்பாடாக இருந்துட்டு இருக்கு. இன்றைய சூழ்நிலையில் கோயில் சொத்துக்களை மீட்பதாக இருந்தாலும் சரி, என்ன அந்த மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பதாக இருந்தாலும் சரி, திமுகவினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது எல்லோருக்குமான எல்லா மக்களுக்குமான வளர்ச்சியை உள்ளடக்கியது. கோயில் சொத்துக்களை மீட்டெடுக்கிறது வந்து சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சகம் நீங்க சொல்றீங்க, ஆனா நீதிமன்றம் உத்தரவின் பேர்ல தான் அவர் மீட்டெடுக்கிறாரு, அவரா எந்த முயற்சியும் பண்ணல அப்படின்னு பாஜக தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், திமுகவினுடைய இந்த ஆட்சியை விட நான் 2006-11 வரைக்கும் வரேன், கோயில்களில் அதாவது மறுசீரமைப்பு செய்வதற்காக புனரமைப்பதற்காக ஒதுக்கிய தொகை 550 கோடி 2006-11 வரை. அப்ப யாருடைய உந்துதலில், யாருடைய நிர்பந்தத்தில் திமுக இது செஞ்சுச்சு, திருவாரூர் தேர் ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை ஓட வைத்தது யார், இப்படி பல்வேறு விஷயமான செய்திகளை சொல்ல முடியும். ஸ்ரீரங்கத்துல தேரை ஓட வச்சதா இருந்தாலும் இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இந்த அடிப்படையில் திமுகவினுடைய ஆட்சி அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஆட்சி. இன்னைக்கு வந்து நீங்க இதை சொல்றீங்க அப்படின்னா, திருவாரூர் தேரை ஓடாமல் இருந்த திருவாரூர் தேரை தலைவர் கலைஞரை ஓட வைப்பதற்கு நிர்பந்தித்தம் செய்தது யார் அப்படிங்கும் போது, அது வந்து மக்களினுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது திமுக அந்த மக்களுக்காக களத்தில் நிற்கும். விரைவில் குடியரசுத் தலைவர் தேர்தல் நடைபெற இருக்குது, பாஜக சார்பா திரௌபதி முர்முவை முன்னிறுத்தி இருக்கிறாங்க, முன்னாள் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநரா இருந்தவங்கள. திமுக உண்மையிலே சமூக நீதிக்கான இயக்கம்னா அவங்க திரௌபதி முர்முவை தான் ஆதரிக்கணும், அவங்க மேட்டுக்குடியை சார்ந்த யஸ்வந்த் சின்ஹாவை ஆதரிக்க கூடாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொல்லியிருக்கா, அண்ணாமலை சொல்லியிருக்காரா? அண்ணாமலை, திமுக உண்மையான சமூக நீதி காக்குற இயக்கம்னா அவங்க திரௌபதி முர்முவை தான் ஆதரிக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.
இல்ல அதாவது இது அண்ணாமலையினுடைய செய்திகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தேவையில்லை, ஆனால் இதற்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்லுவோம் பொது பார்வையிலிருந்து பார்க்கிறோம் அப்படிங்கும் போது. இதற்கு யஷ்வந்த் சிங் அவர்களே பதில் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு தனி மனிதனை ஒரு பொறுப்பில் வைப்பதன் மூலமாக ஒரு சமூகத்தை முன்னேற்றிவிட முடியுமா என்று கேட்டால் முடியாது, அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர் என்ன கருத்தை பதிவு செய்தார் அப்படின்னா, நான் இந்த மரியாதைக்குரிய அமையார் திரௌபதி முர்மு அவர்களை அறிவித்த போது ஊடகங்கள்ல ஒரு செய்தி மிக பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அவருடைய கிராமத்திற்கு முதன் முதலாக மின்சாரம் வந்திருக்கிறது, மின்சார வசதி இப்பதான் வந்திருக்குது அப்படின்ற செய்தி பேசப்பட்டுச்சு. இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த மாநிலங்களில் ஒரு ஜனாதிபதியாக வந்தால்தான் மின்சாரம் வர முடியும் என்கிற நிலைமை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டியது இருக்கு. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மின்சாரம் இல்லாத கிராமம் இருக்கிறதா, தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திலாவது நூலகங்கள் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்க்கிற போது மின்சாரம் எல்லா கிராமங்களிலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, அவர்களினுடைய செயல்பாடுகள் தான் நமக்கு முக்கியம். இன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவர்கள் வந்து உயர்த்தணும் முன்னேற்றணும் அப்படின்னு சொன்னா, அவர்களினுடைய முன்னேற்றத்திற்கு இவர்கள் என்ன மாதிரியான இதை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதாவது என்ன மாதிரியான செயல்பாடுகள் வச்சிருக்கிறாங்க, அவர்களுடைய இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவார்களா, அவர்களை அதிகாரம் மிகுந்த பகுதிகளில் அமர்த்துவார்களா, முடிவெடுக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு வருவார்களா அப்படின்னு பார்க்கிற போது, இது பிஜேபியினுடைய தொடர் செயல்பாடுதான். இப்படி ஒருத்தரை அடையாளப்படுத்துவது, அதன் மூலமாக நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் தந்திருப்போம் என்று மடைமாற்றுவது, ஆனால் அந்த சமூகங்களை அப்படியே வைத்திருப்பது அப்படிங்கிறதான் அவர்களினுடைய நிலைப்பாடு. ஆனா தமிழ்நாடு அப்படிப்பட்ட மாநிலம் கிடையாது. ஒரே ஒரு செய்தி சொல்றேன், இதெல்லாம் அண்ணாமலை போன்றவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தலைவர் கலைஞரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, உங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னு கேட்டார். தலைவர் கலைஞர் சொன்னார், என் வாழ்வின் மகிழ்ச்சியான நாள் எது அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக குரலற்ற மக்களாக இருக்கிற அருந்ததிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கியதுதான் என் வாழ்வின் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொன்னார். இதுதான் சமூக நீதிக்கான பார்வை. இந்த சமூகத்தில் யார் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கான குரலாக ஒழிப்பது. இன்னொரு படி மேல போய் சொல்லணும் அப்படின்னா, திமுகவினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் மரியாதைக்குரிய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் திருநங்கைகளுக்கான தனிநபர் மசோதாவை கொண்டு வந்தார். குரலற்றவர்களுக்காக பேசுவதுதான். அவர்கள் ஒன்னும் ஓட்டு வங்கி சமூகம் கிடையாது, அவர்களால் வாக்கு வங்கி ஒன்றும் உயர போறது கிடையாது. சமூகத்தில் மிக சொற்பமாக வாழக்கூடியவர்கள், ஆனால் அவர்களுக்காக பேசுவது, அவர்களை நலனுக்காக பேசுவது, அவர்களை முன்னேற்றுவதற்கான பேசுவதுதான் திமுகவினுடைய அரசியல், திமுகவினுடைய கொள்கை சித்தாந்த நிலைப்பாடு. அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து திமுக, ஆனா அவங்களை ஒன்றிய அமைச்சர் ஆக்குறது பாஜக தான். ஒரு எல்முருகனையும் ஒரு இணையமைச்சரா மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கோம்னா அதுதான் உண்மையான சமூக நீதி அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இதுக்கான பதில் தான் இதுக்கு முன்னாடி சொன்னேன். ஒருத்தரை காட்டுவது, அவரை அடையாளப்படுத்துவது, ஆனால் அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றமாக அது ஒருபோதும் அமையாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும், இது எல்முருகனுக்கும் பொருந்தும், இது எல்லாருக்கும் பொருந்தும். இப்ப எல்முருகன் வந்து மரியாதைக்குரிய அவர் வந்து அமைச்சராகிறார். அவர் எங்க, அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் உயர்த்தி தரப்பட வேண்டும், இல்ல இடஒதுக்கீடு சரியா பின்பற்றப்பட வேண்டும்னு சொல்லிடுவாரா? சொல்றதற்கு பிஜேபி அனுமதிச்சிருமா சொல்லுங்க? அவரை அனுமதிச்சிருமா? முடியாது. அப்போ அந்த ஒரு எல்முருகனை காட்டி நாங்கள் உங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லி அவர்களுடைய வாக்கு வங்கியை வாங்குவது அவர்களின் நோக்கம். ஆனால் அந்த சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக உழைப்பது திராவிட மாடல் ஆட்சியின் நோக்கம். இறுதி கேள்வி சார், சமீபத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில ஒரு பொதுக்கூட்டத்துல பேசின பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்றாரு, காமராஜரை போலவே மோடி ஒரு படிக்காத மேதை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா கடந்த காலங்கள்ல பாஜக தரப்புல என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, மோடி அவர்கள் வந்து டெல்லியில யூஜி முடிச்சாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்புறம் குஜராத்ல பிஜி முடிச்சாருன்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர் படிக்காத மேதைன்னு சொல்றாரு, எது உண்மை? மோடி படிச்சாரா இல்லையா? அது மோடி படிச்சாரா இல்லையா அப்படிங்கறத விட பிஜேபியில இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அவருடைய அந்த பேச்ச பாருங்க. அவருடைய பேச்சில் எந்த தரவுகளும் இருக்காது, எந்த அடிப்படையான செய்திகளும் இருக்காது. ஆனா இன்னைக்கு ஏதோ இப்படி பேசியிருக்கிறார், மோடியை குறித்தான செய்தியை வந்து இப்படி பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படிங்கும் போது, அவர் ஒப்புக்கொள்கிறாரா இல்லை அவர் மறுதளிக்கிறாரான்றது நமக்கு தெரியல. ஆனா ஒட்டுமொத்த பிஜேபியினரும்
மோடி அவர்கள் படித்திருக்கிறார்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவர் வந்து படிக்கல அப்படின்னு பதிவு செய்யறாரு அப்படின்னா இது எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு? இது இல்லை அண்ணாமலையினுடைய ஒப்புதல் வாக்கு மூலமா அப்படிங்கறது நமக்கு தெரியல. ஆனா அண்ணாமலை அப்படிங்கிறவரு இன்றைக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை தமிழ்நாட்டில் பேசக்கூடியவர் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லும் போது இன்றைக்கு திமுகவின் மீதான விமர்சனங்களை முன்வைப்பார், ஆதாரங்கள் கேட்டா இருக்காரு. திமுக மலையில வந்து நான் போய் வெள்ளத்துல மக்களை மீட்டெடுக்கிறேன்ட்டு போவார். தண்ணி பாத்தீங்கன்னா கால அளவுலதான் இருக்கும். நான் வந்து இங்க இது நடந்துருச்சு நான் போய் உடனே தடுக்க போறேன் அப்படின்னு பார்த்தா எல்லாம் போட்டோஷாப்பா இருக்கும். இப்படி போட்டோஷாப்புகளின் மூலம் அதாவது அந்த தண்ணி அரசியல் வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அவர் வெள்ளத்துல போறதா சொல்றாரு, அடுத்த 10வது நிமிடத்துல போட்டோ வருது, கால அளவுதான் தண்ணி இருக்கு, அதுல நடந்தே போனா சின்ன குழந்தைங்க எல்லாம் ஓடி விளையாடும். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நின்று போட்டை எடுத்துட்டு அவங்களை போட்லதான் மீட் பண்ணு சொன்னவர் அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சூழ்ச்சிகளை நாம் கொண்டு வந்துட முடியும்னு இன்றைக்கு பிஜேபி நம்புது அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையிலே நகைப்புக்குரிய ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு இதா ஜோவியலா இதை சொல்றீங்க, நகைப்புக்குரிய விஷயம்னு. ஆனா தமிழகத்தோட மூன்றாவது பெரிய கட்சியை நாங்க வளர்ந்துருக்கோம்னு அவர் சொல்றாரு. இது வரைக்கும் காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிட்டு இருந்துச்சு, இப்ப மூன்றாவது பெரிய கட்சி ஆனா பாஜக தான் அண்ணாமலை சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தல கூட பாருங்க, நாங்க எவ்வளவு சீட்டு ஜெயிச்சிருக்கோம், பல இடங்கள்ல சென்னையில ஜெயிச்சிருக்கோம், கடலூர்ல ஜெயிச்சிருக்கோம், இந்த மாதிரி ஜெயிக்காத இடத்துல கூட நாங்க ஜெயிச்சிருக்கோம், நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம், 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம் கூட சொல்றாரு. இல்ல சென்னையில மயிலாப்பூர்ல ஒரு வெற்றி பெற்று இருக்கிறாங்க, பல இடங்கள்ல வேட்பாளர்களையே நிறுத்த முடியாத நிலைமைதான் இருந்துச்சுங்கிற செய்தியை நம்ம மறந்துடக்கூடாது. ஏறத்தாழ 50%-60% இடங்கள்ல தான் போட்டியே அவர்களால் போட முடிஞ்சதுங்கிற 40% கிட்டத்தட்ட அவ்வளவுதான். ஆனா தமிழ்நாட்டுல வந்து இவங்க இப்ப தமிழ்நாட்டுல என்ன மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா, யாரு மூன்றாவது கட்சி அப்படிங்கிற போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள போட்டி அதிமுகவுக்கும் பிஜேபி இந்த மாதிரியான இதர கட்சிகளுக்கெல்லாம் யாரு நம்ம வந்து 2ம் இடம் பிடிக்க போறோம் 3ம் இடம் பிடிக்க போறோங்கிற போட்டி நடந்துட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் தொடர்ந்து திமுகவினுடைய ஆட்சி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இவருடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. தொடர்ந்து தமிழகத்துல திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்னு நீங்களும் நம்பிக்கை தெரிவிக்கிறீங்க, பார்க்கலாம் சார். வழக்கம் போலவே இந்த நேர்காணலும் ஒரு நல்ல நேர்காணலாகவே அமைந்தது. நன்றி சார். நன்றி.